ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இந்திய அரசமைப்பு இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்குது இதில் ஆல்ரெடி நம்ம ஃபோர் டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஃபோர் பார்ட்ஸாக இப்போ நான் போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பார்ட் இந்திய அரசமைப்பு திருத்த சட்டங்கள் சட்ட திருத்தம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது மாறி வரக்கூடிய சமுதாய தேவைகளுக்கு ஏற்ப அரசமைப்பில் திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர்றதுக்கான விதிகளையும் நம்மளுடைய அரசமைப்புக்கு மேதைகள் அரசமைப்பு உருவாக்குனாங்க இல்லைங்களா அந்த மேதைகள் வந்து வழங்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்க்குறப்ப நம்ம அரசமைப்பு அதனுடைய மாண்புகள் அப்புறம் அதனுடைய அடித்தளத்திலிருந்து பங்கம் நேராம பல்வேறு திருத்தங்களை வந்து கொண்டு வரப்பட்டு அரசமைப்பை பாதுகாக்கிறதுலையும் அரசமைப்புக்கு விளக்கம் அளிக்கிறதுலயும் நமது நீதித்துறை வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றுது இதர அரசமைப்புகள் போலவே நம்மளுடைய அரசமைப்பு மாறி வர சூழல்கள் அப்புறம் அரசியல் நெருக்கடியில் ஏற்ப தன்னை வந்து தகவமைக்கிற ஆவணமாக திகழ்கிறது இந்திய அரசமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முதன்மை சட்ட தனக்குள் முதன்மை சட்டமா வந்து தனக்குள்ள செயல்பட்டு கொண்டு இந்தியாவை இந்திய அரசையும் வந்து இயக்குது அதுவும் செயல்படுது இந்திய அரசையும் இயக்குது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மேதைகள் வந்து தொலைநோக்கு பார்வையோட எதிர்கால பிரச்சனைகளை முன்னாடியே உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளையும் வழங்கியிருக்காங்க மாறி வரக்கூடிய சமுதாய சூழல்களுக்கு ஏற்றவாறு தேவையான திருத்தங்களுக்கு இந்திய அரசமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இடமளித்து ஏற்குது அமலாக்கத்தில் போதுமான நெகிழ்வுத்தன்மை கொண்டிருக்கிறதால ஒரு இறுக்கமான சட்ட புத்தகமாக நம்மளுடைய அரசமைப்பு மாறாம உயிரோட்டமான ஆவணமாக திகழ்கிறது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளத்தோட நிலையான மாறாத உன்னத ஆவணமாக உருவாக்கி இருக்கிற அதே சமயத்துல அது என்றும் அது வந்து என்றைக்குமே நிலையான மாற்ற முடியாத ஆவணம் அல்ல அப்படிங்கிறதையும் நம்மளுடைய அரசமைப்பு சட்டங்கள் உறுதிப்படுத்தி கூறுது தேவையான மாற்றங்களை ஏற்படுத்துகிற வகையில் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் தேவையின்றி அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுத்துறத தடுக்கிற வகையில இறுகிய தன்மை கொண்டதாகவும் அரசமைப்பு உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க தேவைன்னா வந்து மாற்றத்தை உருவாக்கலாம் அது நெகிழ்வுத்தன்மை தேவை அடிக்கடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது அது இறுகிய தன்மை இந்திய அரசமைப்பு சட்ட உறுப்பு முன்னூற்றி அறுபத்தி எட்டுக்கு கீழே நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்க அரசமைப்புக்கு அதிகாரங்களை பயன்படுத்தி அரசமைப்பில் வழங்கப்பட்டிருக்க எந்த ஒரு சட்டத்திலையும் சேர்க்க முடிகிறது நீக்கம் செய்கிறது அதே மாதிரி மாறுதல் கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கு இந்திய அரசமைப்பு கூட்டாட்சி அரசியலமைப்பை கட்டமைப்பு கட்டமைத்திருக்கிறதால மாநில அரசுகளுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள்ல சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளினுடைய ஒப்புதல் இல்லாம மாற்றம் கொண்டு வர முடியாது நம்மளுடைய அரசு சட்ட மேதைகள் சில விதிகளை அரசமைப்புல மைய கருத்துக்களாக மாற்றங்கள்ல இருந்தும் சமரசங்கள்ல இருந்தும் பாதுகாக்க விரும்பினாங்க அரசமைப்பு சட்ட மேதைகளுடைய இந்த கருத்துகள் பல்வேறு வழிகளான அரசமைப்பு திருத்த சட்டங்களுக்கு வழிவகுத்திருக்கு மூன்று வகையான அரசமைப்பு திருத்த சட்டம் அதாவது வகைகள் வந்து பாருங்கள் தனிப்பெரும்பான்மை அதாவது சேர்த்தல் இது தனிப்பெரும்பான்மை சேர்த்தல் நாடாளுமன்றத்தில் ஈரவைகள்லேயும் சிறப்பு பெரும்பான்மை பெறுவதன் மூலமாக திருத்த சட்டம் கொண்டு வர்றது அவையில் இருப்போரில் மூணில் ரெண்டு மடங்கு உறுப்பினர்கள் ஆதரவு அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சது மொத்த உறுப்பினர்களில் ஐம்பது விழுக்காடாவது இதில் இருக்கணும் இது வந்து ரெண்டாவது வகை மூன்றாவது வகை வந்து பெரும்பான்மை பெறுறது மட்டும் இல்லாமல் மொத்தம் இருக்கிற மாநில சட்டமன்றங்களில் சரிபாதி சட்டமன்றங்களுடைய ஒப்புதலை பெற வேணும் இந்த வகையிலான அனைத்து திருத்தங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும் அரசமைப்பு வழங்கி இருக்கிற விதிகள் படி எந்த ஒரு அரசமைப்பு திருத்த சட்டத்துக்கும் பொது வாக்கெடுப்பு வந்து தேவைப்பட வேண்டியதில்லை சட்ட திருத்த முன்வரைவு எல்லாத்துக்கும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறனும் அப்படி அனுப்பப்படுற அரசியல் சட்ட முன்வரைவுகளை திருப்பி அனுப்பும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டும்தான் அரசியல் திருத்த சட்டம் விவகாரங்கள்ல இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி இரண்டின் கீழே வர அனைத்து விதிகளும் இதில் அடங்கும் இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்துல ரெண்டு அவைகள்லையுமே நம்ம வந்து கொண்டு வர முடியும் தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னா என்னன்னா அமைச்சர் இல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்கிற சட்ட முன்வரைவு தனிநபர் முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இதை சேர்ந்த யார் வேணாலும் எந்த தனிநபர் வேணாலும் சட்ட முன்வரைவு கொண்டு வரலாம் தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது அமைச்சரவையிலோ இல்லை வந்து நிர்வாகத்தாலோ உறுப்பினராக இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவராலோ முன்மொழியப்படுறது தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வாரத்துடைய வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வர ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முன் அறிவிப்பு தரணும் தனிநபர் முன்வரைவுகள் நிராகரிக்கப்பட்டாலும் அது வந்து ஆட்சியில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் பதினாலு தனிநபர் சட்ட முன்வரைவு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இவ்வாறு கொண்டு வரக்கூடிய அந்த தனிநபர் முன்வரைவுகளில் பெரும்பாலானவை வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கப்படுறதோ இல்லை விவாதிக்கப்படுறதோ நிராகரிக்கப்படுறதோ கூட கிடையாது அரசமைப்பு திருத்தம் கோரும் முன்வரைவுகள் கூட தனிநபர் முன்வரைவுகளாக ஏற்கப்படலாம் ஆனால் நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்டம் முன்வரைவாக கொண்டு வர முடியாது இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் திருச்சி சிவா அவர்கள் வந்து கொண்டு வந்தார் இது வந்து ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு இந்தியாவில் மூன்றாம் பாலின மக்கள் சந்தித்து வர புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்ட இந்த முன்வரைவு வந்து சொல்லுச்சு இந்த சட்ட முன்வரைவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் இருபத்தி நாலு அன்னைக்கு மேலவையில் நிறைவேறிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த சட்ட முன்வரைவு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று முக்கியத்துவையும் வந்து பெற்றிருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் திருச்சி சிவா உங்களுக்கு புக்குலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய தனிநபர் சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தலைப்புகளையும் யார் வந்து அதை கொண்டு வந்தாங்க மக்களவையா மாநிலங்களவையா என்றைக்கு வந்து நிறைவேறிச்சு அப்படின்றது முதற் கொண்டு சொல்லியிருக்காங்க அந்த பதினாலு சட்ட முன்வரைவுகளையும் அதே மாதிரி கடந்த மூணு மக்களவையில் அறிமுகமான விவாதிக்கப்பட்ட தனிநபர் முன்வரைவுகள் என்னென்ன அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சாவதுல வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமானது முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆனால் விவாதிக்கப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஸோ அந்த மாதிரி அதிகமாக அறிமுகம் பண்றாங்க ஆனால் விவாதிக்கப்படுறதுன்றது கம்மியாக தான் வந்து படுது அடுத்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பத்தி நம்ம சொல்லணும் அரசமைப்பினுடைய உறுப்பு முன்னூத்தி எழுபது அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குகிறது இந்த சட்டத்துப்படி ராணுவம் வெளியுறவு தொலைத்தொடர்பு நிதி இந்த துறைகள் தவிர இதர அனைத்து துறைகள் சார்ந்தது மத்திய அரசினுடைய சட்டங்கள் இயற்றுறதுக்கு மாநில அரசினுடைய ஒப்புதல் வந்து அவசியமாகுது இந்த மாநிலம் அப்புறம் இதில் குடியிருக்கிற மக்கள் குடியுரிமை சொத்துரிமை அடிப்படை உரிமை இந்த உரிமைகளுக்கு இந்தியாவில் பிற குடிமக்கள்கள்லேருந்து வேறுபட்ட ஒரு சிறப்பு தொகுப்புகளை வந்து கொண்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிறதே வந்துட்டு இப்போது டெலிட் பண்ணியாச்சு அது வந்து கிடையாது ஏன்னா ஜம்மு காஷ்மீரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியா மாத்தியாச்சு ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க அரசமைப்பு உறுப்பு முன்னூத்தி அறுபதுக்கு கீழே ஒரு மாநிலத்தின் மீது நிதி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யும் மத்திய அரசினுடைய அதிகாரம் எந்த மாநிலத்துக்குமே செல்லாது போர் மற்றும் வெளி ஆக்கிரமிப்பு ஆகிய சூழ்நிலைகள் போது மட்டும் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்படுது எனவே மத்திய அரசை மாநில அரசு கோரினால் அன்றி உள்நாட்டு குழப்பம் அல்லது பிற அபாயங்கள் போன்ற காரணங்களுக்காக இந்த மாநிலத்தின் மீது மத்திய அரசு நெருக்கடி நிலை பிரகடனம் வந்து செய்ய முடியாது ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு மறுத்துட்டாரு அதனால கோபாலசுவாமி அப்படிங்கிறவர் தான் இந்த பிரிவை எழுதினார் அடுத்தது சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தியவாதி இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளி அம்மாளுக்கு மகனாய் விருப்பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சாரு அதாவது பெரியார் இணைஞ்ச அதே வருஷம்தான் இவரும் இணைஞ்சிருக்காரு ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சங்கரலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காந்தியோட தண்டி உப்பு சத்தியாகிரகத்திலையும் இவர் வந்து பங்கு பெற்றார் மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்டு ஒரு தனி மாநிலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமலு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் இதை தொடர்ந்து பேரமாற்ற பிரச்சனை எழுந்துச்சு இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு இவரு சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை இவர் வந்து வலியுறுத்தி பன்னெண்டு கோரிக்கை மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழு அன்னிக்கு விருதுநகரில் தன்னுடைய வின் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு நாட்களை கடந்து சங்கர்லிங்கனாருடைய உடல் நலிவுற்றதா உண்ணாவிரத போராட்டத்தை வந்து கைவிடும்படி சிஎன் அண்ணாதுரை மாப்போஸ் சிவஞானம் ஜீவானந்தம் இவங்களாம் வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க ஆனால் அவர் வந்து ஏற்றுக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணு அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஆறாவது நாள் சங்கரலிங்கனார் வந்து உயிர் வந்து நீத்துட்டாரு மதராஸ் மாகாணத்தை தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றக்கோரி கோரி தியாகி சங்கரலிங்கனார் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் எழுபத்தி ஆறு நாட்கள் வரும் உண்ணாவிரதம் இருந்து நீத்தார் மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூலமா மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க காந்திய வழியில உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார் தேர்வுக்குழு தேர்வுக்குழுவில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்துக்காக நியமிக் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் இந்த உறுப்பினர்களை நியமிக்கப்பட்டு நியமிக்கப்படுவாங்க இந்த தேர்வு குழு முறை வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது வெஸ்ட் மினிஸ்டர் மக்களாட்சி முறை வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது தான் இந்த தேர்வுக்குழு மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறைகளுடைய உறுப்பு நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு கீழே எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்படும் இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு மொத்த உறுப்பினர்களில் மூணில் ஒரு பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அதாவது கோரம் சொல்லுவாங்க அந்த உறுப்பினர்களாக அவையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு முன்மொழியப்படுகிற அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வெற்றி தோல்வியின்றி முடிஞ்சா அவைக்கு தலைமை ஏற்பவருடைய முடிவு தான் வந்து இறுதி முடிவு சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேணும் அப்படின்னா அதற்கென ஒரு துணைக்குழுவை வந்து தேர்வுக்குழு அமைச்சுக்கலாம் இந்த செயல்முறையில ஏதேனும் கேள்விகள் எழுந்தா அதனை வந்து மாநிலங்களவை தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்லணும் அவரது முடிவு தான் வந்து அதில் இறுதியானது ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில நிறைவேற்றப்பட்டுட்டு மற்றொரு அவையில நிர நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படுது அப்படின்னாலும் இல்ல ஆறு வாரத்துக்கு அதிகமாக இழுப்பறி நிலை நீடிக்கிற குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னா ஈரவைகளுடைய கூட்டுக்கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம் அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளுடைய மொத்த உறுப்பினர்கள்ல பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும் ஆனா பண முன்வரைவு இல்லை அரசியல் அரசமைப்பு திருத்த சட்டம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல கூட்டு கூட்டத்தை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பு அனுமதிக்கலை வரதட்சணை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆறு ஒன்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் நடந்திருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய கூட்டு கூட்டமாக இது வந்து கருதப்படுது அதே மாதிரி பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் நடந்திருக்கும் இதுவும் வந்து ஒரு முக்கிய கூட்டுக்கூட்டம் கூட்டம் ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவுடைய முதல் பிரதமர் இவர் வந்து ஒரு மேற்கோள் கூறியிருக்காரு மக்களவை மாநிலங்களவை ஈரவைகளுக்கும் இணைந்தது இந்திய நாடாளுமன்றமாகும் இரண்டில் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது அரசமைப்பு ஒவ்வொரு அவையையும் தமக்கான முழு அதிகார வரம்பை கொண்டுள்ளது நமது அரசமைப்பின் வெற்றிகரமான பணி அதன் நெருக்கமான மக்களாட்சி அமைப்பான நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுக்கு இடையே நெருக்கமான கூட்டுறவை கோருகிறது இது வந்து பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறின ஒரு மேற்கோள் ஸோ இதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அஞ்சு அஞ்சு பாட்டுமே வந்து நம்ம போட்டாச்சு அண்ட் இதில் வந்து அண்ணாவுடைய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றின ஒரு உரையும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து படித்து பார்த்துக்கோங்க Thank you.